திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா ஓடைப்பகுதி விஏஓ ராமலட்சுமி திடீரென இரண்டு நாள் லீவு போட்டார். உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. அவரை சஸ்பெண்ட் செய்தார் சப் கலெக்டர் ஐஸ்வர்யா. உடனே விஏஓ சங்கத்தில் ராமலட்சுமி புகார் செய்தார். அவருக்கு ஆதரவாக சங்க நிர்வாகியும் கும்படிப்பூண்டி விஏஓவுமான பாக்கிய சர்மா சப் கலெக்டரை சந்தித்து முறையிட்டார். அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கையை கண்டித்தும் இரண்டு பேரின் சஸ்பெண்ட் ஆர்டரை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சப் கலெக்டர் ஆபீஸை விஏஓக்கள் முற்றுகையிட்டனர். அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததால் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே உயர் அதிகாரிகள் வந்தனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. நாளை இரண்டாம் கட்ட பேச்சு நடத்துவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து விஏஓக்கள் கலைந்து சென்றனர்.